பாட்டு காலத்தின் பிரதான தீர்க்க தரிசி என அழைக்கப்பட்டவர் ஈசாயா என்று நாம் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவரது குடும்பம் தீர்க்க தரிசனம் மற்றும் தீர்க்க ஊழியத்தால் அவருக்கு நிகழ்ந்த கொடுமையான மரணத்தை பற்றியும் பார்க்கலாம் தீர்க்க தரிசியான ஏசாயா கிறிஸ்துவுக்கு முன் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் கிட்டத்தட்ட கிறிஸ்து வருவதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார் இவருடைய காலத்தில்தான் அசிரிய ராஜ்யம் இஸ்ரேவேலை முற்றுகையிட்டு சிறைப்பிடித்து கொண்டு போனது இவரது சமகால தீர்க்க தரிசியாக மீகா இருந்து இருவரும் ராஜ்யத்திற்கு எதிராக தங்களுடைய தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள் ஏசாயா என்பதற்கு தேவினுடைய ரட்சிப்பு என்று அர்த்தம் இப்போது இவரது குடும்பத்தை பற்றி பார்க்கலாமா ஏசாயா ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் அவரது தகப்பனான ஆமோஸ் யூதா மற்றும் தாமாரின் வம்சத்திலிருந்து வந்தவர் மேலும் இந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய அமித்ஷியாவின் சகோதரன் என்று யூதர்களின் கலாச்சார புத்தகம் அதாவது ஜெபிஷ் ட்ரெடிஷன் என்ற புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது இவர் திருமணமானவர் இவருடைய மனைவியும் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் கூறுகிறது இவருக்கு இரண்டு மகன்கள் உண்டு மூத்த மகன் பேர் சேயார் யாசு

அப்படியென்றால் மீதமுள்ளவர்கள் திரும்புவார்கள் என்று அர்த்தம் இரண்டாவது மகனின் பெயர் மாஹேர் சாலால் அஷ்வாஸ் இதற்கு சீக்கிரம் அல்லது விரைவாக கொள்ளையடி என்று அர்த்தம் ஈசாயாவின் தீர்க்க தரிசன ஊழியம் கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்றி நாற்பதில் ஏசாயா தன் தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆரம்பித்தார் உசியா ராஜா மரணமடைந்த வருடத்தில் ஏசாயா தேவனை தரிசித்தார் அவருடைய அழைப்பு மிகவும் மகிமையாக இருந்தது உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிற்கு தை பிரத்யட்சமாய் கண்டார் அப்பொழுது ஐயோ நான் அதமானேன் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் நடுவில் வாசமாய் இருக்கிறேன் என்று கலங்கினார் அப்பொழுது ஒருவன் பலிபிடத்தில் இருந்து ஒரு குரட்டால் நெருப்பு தழலை எடுத்து வந்து ஏசையாவின் வாயை தொட்டார் அதனால் அவனின் பாவம் நிவர்த்தியானது பின்பு தேவன் ஏசையாவிடம் யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவார் என்றார் ஏசையா இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு தன்னை ஏற்பட்ட ார் இவர் தீர்க்கதரிசியாக இருந்து யூதராஜாக்கள் ஆகிய உசியா யோதாம் ஆகாஷ் எசேக்கியா ஆகியோருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்றி ஒன்றில் சனகரிப் யூதாவை பிடிக்கும்படி ராஜாவாகிய எசேக்கியாவிற்கு ஒரு மிரட்டல் கடிதத்தை அனுப்பினான் அதை கண்ட எசேக்கியா மிகவும் பயந்து தேவனுடைய ஆலயத்திற்கு போய் அந்த கடிதத்தை விரித்து வைத்து தேவனை நோக்கி அபயமிட்டான் அப்பொழுது கர்த்தர் ஈசையாவின் மூலமாக இசேக்கியாவிற்கு பதிலளித்தார் கர்த்தருடைய தூதன் யூதயாவை எதிர்த்து வந்த அசிரிய வீரர்களை கொன்று போட்டதால் சனிகிரிப் செத்த முகமாக தன் தேசத்திற்கு திரும்பினான் யூதாவுக்கு கர்த்தர் அந்த நாளில் வெற்றியை கொடுத்தார் மேலும் இசேக்கியா புற்றுநோயால் நோயால் பாதிக்கப்பட்ட பொழுது ஏசாயா அவர் காயத்தில் அத்திப்பழ பற்றை போற்றதினால் அவன் குணமானான் இவ்வாறு ஏசையாவை கர்த்தர் தம்முடைய ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தினார் அறுபத்தி நான்கு ஆண்டு காலம் ஏசாயா தன் ஊழியத்தை செய்தார் இவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை இழுத்து வடிவாகவும் எழுதி வைத்தார் அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் இது பழைய ஏற்பாட்டில் பெரிய தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒன்றாக எண்ணப்படுகிறது அறுபத்தி ஆறு அதிகாரங்களை கொண்ட இந்த புத்தகம் பல்வேறு தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்றி நாற்பதிலிருந்து எழுநூறுக்கு இடைப்பட்ட காலத்தில் இப்புத்தகம் எழுதப்பட்டது ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு ஊழியம் மரணம் உய்தேர்தல் பற்றிய மிக தெளிவான தீர்க்கு தரிசனங்கள் இதில் இடம்பெற்றுள்ளது இது மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுகளுக்கு பின் வரப்போகும் கோரிசை பற்றிய தீர்க்கு தரிசனங்களும் அவன் யூதர்களை பாபிலோனில் இருந்து எப்படி விடுவிப்பான் என்பதை பற்றிய முன்னறிவிப்புகளும் இதில் உண்டு இந்த அறுபத்தி ஆறு அதிகாரங்களும் அறுபத்தி ஆறு தனித்தனி சுருள்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வேதாக்ம புத்தகத்தின் சுருக்கம் அதாவது முதல் அதிகாரம் ஆகம புத்தகத்தின் சுருக்கம் என்றும் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் சுருக்கம் என்றும் வேத வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்த புத்தகம் வடிவில் எழுதப்படாமல் கவிதை வடிவில் எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பற்றிய தெளிவான விளக்கங்கள் இப்புத்தகத்தில் இருப்பதினால் இசாயா பழைய ஏற்பாட்டின் பவுல் என்று அழைக்கப்படுகிறார் கிறிஸ்துவை பற்றிய அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்த புத்தகத்தில் இருப்பதால் சுவிசேஷ தீர்க்க தரிசி என்றும் அழைக்கப்படுகிறார் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களால் பல இடங்களில் இப்புத்தகம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது ஏசாயா ஏசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டு அவரை பற்றி பேசினார் என்று யோவான் தன் புத்தகத்தில் கூறியிருக்கிறார் இவ்வளவு ஏன் இயேசுவே தேவாலயத்தில் பிரசங்கிக்க ஏசாயா சுருளை தன் கையில் எடுத்து பிரசங்கித்தார் நல்ல புலமையும் கவிதை ஞானமும் கொண்டவராக ஏசாயா காணப்பட்டார் அவருடைய புத்தகத்தில் அறுபத்தைந்து வகை தாவரங்களை பற்றியும் பல வகையான விலங்குகள் நதி பூக்கள் தேசங்கள் பற்றிய அழகான செய்திகளும் எழுதப்பட்டிருக்கிறது இத்தனை தகவலை உள்ளடக்கிய ஏசாய தீர்க்கு தரிசன புத்தகத்தில் அவர் எங்கும் தன் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ எழுதாமல் தேவனுக்காக முழுமையாய் தன்னை அர்ப்பணித்த ஒரு நல்ல தெய்வ மனிதனாக இருக்கிறார் இவர் எப்படி இறந்தார் தெரியுமா இவருடைய மரணத்தை பற்றி விவரம் வேதத்தில் எங்கும் கொடுக்கப்படவில்லை ஆனால் யூத வரலாற்றிலேயே மிகவும் கொடுமையாக கொலை செய்யப்பட்டவர் ஏசாயா யூத இலக்கியங்களில் அவர் மரணத்தை பற்றிய குறிப்பு இருக்கிறது யூத ராஜாவாகிய மனாசே ஏசாயாவின் வார்த்தைகள் மோசேயின் கூற்றுக்கு எதிராக இருக்கிறது என்றும் ஏசாயா நான் அசுத்த உதடுகளின் நடுவில் வாசமாய் இருக்கிறேன் என்று கூறியதற்காய் மிகவும் கொடுமை செய்யப்பட்டார் இறுதியில் மர ரம்பத்தால் தலையிலிருந்து கால் இரண்டாக அறுக்கப்பட்டார் கல்லெறியுண்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் என்று எபிரே நிருபத்தில் எழுதியிருப்பது என்று உறுதியாய் நம்புகின்றனர் வாழ்க்கையில் கடுமையான சூழ்நிலைகளை சந்தித்த போதும் ஊழியத்தையும் கர்த்தர் மீது கொண்ட பக்தியையும் அன்பையும் விட்டுவிடாமல் தான் எழுதின புத்தகத்தில் தன்னை பற்றி எதையும் குறிப்பிடாமல் தன் உபதிரவத்தையும் மறைத்து முழுமையாக தேவனை வெளிப்படுத்தினார் ஏசாயா நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பா சூழ்நிலைகளை கடந்து தேவனிடம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள வாஞ்சிப்போம் ஏனென்றால் இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று வேதம் கூறுகிறதல்லவா மேலும் பல வேதாகம தகவல்களுக்கு தமிழ் பைபிள் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்